வெல்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சித்ராலஹரிங்கிற திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படம் வந்து 2019 வெளிவந்த படம், லாஸ்ட் இயர். இது ஒரு தெலுங்கு மொழி திரைப்படம். இது வந்து தமிழில் டப்பாக இருக்குது. அந்த தமிழில் டப்பிங்கில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கதை எழுதி கிஷோர் திருமலாங்கிறவர். அதோடு இல்லாமல் ப்ரொடக்ஷன் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இசையமைப்பை வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ஹீரோ வந்து சாய் தேஜ், ஹீரோயிங்க வந்து ரெண்டு பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஒன்று கல்யாணி பிரியதர்ஷன், இன்னொன்று வந்து நிவேதா பெத்ராஜ். அதோடு இல்லாமல் சுனில், ஜெயபிரகாஷ் முக்கிய கேரக்டரில் இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்கிறாப்ப. இந்த படத்தோட கதையை ஆன்லைனில் சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோவான சாய் தேஜ் வந்து சின்ன வயசில் வந்து படு சுட்டியாக இருக்கிறாரு. படிப்புலையும் சரி, அவருக்கு வந்து புதுமை ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அதோடு இல்லாமல் அவர் பெரிய பெரிய பையனாக வளர்றாரு. அவருக்கு வந்து தாய் கிடையாது, தந்தை மட்டும்தான். ஸோ அவர் தந்தை வந்து எப்பவுமே அவர் பையனுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. எப்படின்னா, ஏதாவது கண்டுபிடிக்கணும் போகணுங்கிறதும் சரி, அதாவது அவருக்கு என்ன வேணுங்கிறதுலையும் சரி, எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் அப்பா வந்து அப்பா மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. பையன் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறான். பெரிய நாள் வந்து அவன் வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அதாவது வந்து ஒரு பிளேஸில் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த ஆக்சிடெண்ட் ஆகி என்ன பழைய பல உயிர்கள் வந்து சரியான டயத்தில் காப்பாற்ற முடியலைன்னா உயிரிழப்பு வந்து ஏற்படுது. அதை வந்து தடுக்கிற வகையில் அவர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிக்கிறது வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அவருக்கு, அதை ஏமாற்றமாக இருக்குது. கடைசியில் இந்த அங்கீகாரம் கிடைக்குதா இல்லைங்கிறது தான் இந்த திரைப்படத்தில் வந்து கதையை எடுத்திருக்கிறாப்ப. இந்த படத்தோடைய டைரக்டர் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட். இந்த படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, சமுதாயத்துக்கு வேண்டிய கருத்தை இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இந்த திரைப்படத்தோட கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த திரைப்படத்தோட ஹீரோவான சாய் தேஜ் வந்து சின்ன வயசில் வந்து புதுமையாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. பையன் பெரியவனாக வளர்கிறாப்புல, அம்மா கிடையாது, அப்பாவுடைய அரவணைப்பில் வளர்கிறாரு. அவர் இன்ஜினியர் முடிக்கிறார். ஒரு கண்டுபிடிப்பு வந்து முக்கியமாக கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு கேட்டால், அதாவது வந்து ஆக்சிடெண்ட் ஒரு பிளேஸில் வந்து நடந்துருதுன்னா, சரியான நேரத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை கிடைக்காத நேரத்தில், இல்லாட்டி கம்யூனிகேஷன் சரியாக வந்து போய் சேராதனால உயிரிழப்புகள் வந்து நிறைய ஏற்படுதுங்கிறத வந்து தடுக்கிற வகையில் வந்து அவருடைய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. சிம்பிளாக சொல்லப்போனோன்னா, நம்ம ஒரு ஹெலிகாப்டர்லேயும் சரி, ஏரோப்ளைன்லேயும் சரி, போகிறப்போ வந்து ஒரு பிளேஸில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா கருப்பு பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த கருப்பு பெட்டி எங்கே கிடக்கு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா கடைசி நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் வந்து தெரியும், அது எங்கே கிடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு சிப் மாதிரி ஒன்று வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் மாதிரி ஒன்று, அவங்க யாராவது வந்து ட்ராவல் பண்ணுற அந்த கார்லேயோ வேன்லேயோ இல்லாட்டி பஸ்லேயோ எங்கேயாவது வச்சுட்டோன்னா, சில நேரங்களில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதை வந்து அப்படியே கனெக்ட் வித்து ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணி வச்சிடுறது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக டைரெக்டாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஆம்புலன்ஸுக்கு, அதோடு இல்லாமல் சம்மந்தப்பட்டவருடைய வீடுகளுக்கு வந்து மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி எந்த பிளேஸில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்கிறத வந்து கரெக்டாக போயிடும். அதனால் வந்து உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்படலாம் இங்கிறது வந்து அவருடைய நோக்கமாக வந்து நினச்சி அதை கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து நல்ல சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறாரு. யாருமே அவருக்கு வந்து உதவ முன் வரல. அதோட நம்ம ரொம்ப ஃபெட்டப் ஆகிறாரு, என்னடா நமக்கு அதிர்ஷ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் போயிட்டு வர்றப்பவும் சரி, நான் டே டு டே லைஃப்பில் அவர் வெளியே போகிறப்போ ஒரு நாளில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க தான் கல்யாணி பிரியதர்ஷன். அவங்களோட காதலாகப்படுறாரு. அவங்களும் வந்து இவங்க மேலே லவ் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கிறப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னு, ஒரு கம்பெனியில் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து முதல்ல கிடைக்க மாட்டேது. அப்புறம் வந்து அவங்களே கூப்பிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் தர்றாங்க. ஸோ உன்னுடைய பேட்டர்ன், உன்னுடைய கண்டுபிடிப்பு வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து எங்ககிட்ட கொடுத்துடணும். நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஆனால் உரிமையை வந்து கொண்டாட முடியாதுங்கிற மாதிரி ஒரு தோரணத்தில் வந்து அவங்க பேசுகிறதுனால அவர் கடுப்பாகிறாரு ஹீரோ. ஸோ வந்து நான் கண்டுபிடிச்சதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அது மாதிரி சொல்லிவிட்டு அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் ஏன் பண்ணுவீங்க, நான் வேடிக்கை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ஸோ ஒரு பெரிய கம்பெனியை எதிர்த்துட்டனால வந்து அதில் வந்து இருக்கிற ஒரு உயர் அதிகாரி வந்து பகச்சிக்கிறாரு. அவர் தான் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக வர்றாரு. அதே கம்பெனியில் வந்து இன்னொரு உயர் அதிகாரியாக வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, நிவேதா பெத்ராஜ். அவங்களுக்கு வந்து இவருடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. சரி, இது முக்கியமானது வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதோடு இல்லாமல் இதனுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று ஒரு சம்திங் இருக்குங்கிறது வந்து ஹீரோக்கும் தெரியுது, அதாவது நிவேதா பெத்ராஜுக்கும் தெரியுது. அது வந்து படத்தில் நமக்கு ஒரு பாதி படம் முடிஞ்ச உடனே தான் நமக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா,
தன்னுடைய காதலி வந்து கேட்குறாப்புல நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறப்போ வந்து ஹீரோ சொன்னார், இல்லை நான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கர், ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் அது இன்வென்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து சரியான வந்து பேட்டன் ரைட்ஸ் மாதிரி சரியாக கிடைக்கல, கிடைச்சேன்னா நல்லாயிருக்குன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுலேயே அவங்க காதல் வளர்ந்துட்டு போகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்கிறாப்புல ரோட்டில் ஒரு பையன் நாலஞ்சு பேர் இப்போ மூணு பேர் பைக்கில் போகிறாங்க, நல்லா குடிச்சிட்டே வந்து அந்த பொண்ணை கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் கோவப்படுறாங்க ஹீரோயின். இந்த மாதிரி இந்த குடிக்கிறவங்களெல்லாம் வந்து கண்டா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற சொல்கிறப்ப தான் ஹீரோவுக்கு தெரிய வருது, சரி குடிக்கிறதுனால வந்து பொண்ணுக்கு பிடிக்காது போல இருக்குன்னு சொல்லி. உடனே கேட்குறாங்க, நீ ஹீரோவை பார்த்து நீ வந்து குடிப்பியான்னு கேட்டு சாய் தேஜி கிட்ட கல்யாணிக்குடி தர்ஷன் கேட்குறாங்க. அந்த கட்டத்தில் டக்குன்னு நம்ம வந்து குடிக்கிறோம்னு சொன்னால் நம்மளை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னதுனால அவர் போய் சொல்லிடுறாரு, இல்லை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஒரு நாலஞ்சு சீன் போன பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு இவங்களுக்குள்ளே அதாவது கல்யாணிபுரி தர்ஷனுக்கும் ஒரு மூணு நாலு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, அதில் ஒரு பொண்ணு ஃபெட்டப் ஆகி ஏதோ லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டோம், இல்லாட்டி ஒரு கல்யாணம் ஆன பிறகு நினைக்கிறேன், ஆமாம் கல்யாணம் ஆன பிறகு வந்து அந்த பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணேன் லவ் பண்ணி அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அதனால் டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு முன்னிலையில் வந்து ஒரு கேமரா வந்து அது பிக்சர் பண்ணிவிட்டு அது சூசைட் பண்ணிக்கிற போகிற மாதிரி அவங்க வந்து நாலு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. அதில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து வருவாங்க, அதுலேயும் நிவேதா பத்ராஜ் வருவாப்பில். நிவேதா பத்ராஜ் வர்றப்போ வந்து கல்யாணி பிரியதர்ஷன் வந்து திடீர்னு அவங்கக்கிட்ட போய் அறிமுகமாகவாங்க, எனக்கு தெரியலையா நீ நானும் வந்து கிளாஸ்மேட்டு நம்ம படித்தோமே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல்மேட்டாக வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, நாளடைவில் வந்து அவங்கவுங்க பிரிஞ்சு போகிறனால தெரியாமல் போயிருக்கு. அப்புறம் வந்து இந்த தருணத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அப்புறம் வந்து பழக்க வழக்கத்தில் வந்து கேட்குறப்பல இந்த மாதிரி நீ ஏதாவது காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து இந்த பையன் அதாவது ஹீரோ வந்து ஒரு நைட்டில் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பல, நீ சாப்பிட்டே போனியா வந்து என்ன கேட்குறது மாதிரி ஒரு பத்து பத்தரை மணிக்கு மேலே டெய்லி மெசேஜ் அனுப்புகிறாப்புல. அந்த நேரத்தில் வந்து கல்யாணி பிரியதர்ஷனோட நிவேதா பத்ராஜ் இருக்கிறாங்க கூட. ஸோ இந்த மாதிரி பசங்கள்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா நிச்சயம் அவங்களாம் வந்து ஒரு பார்ல இருந்து தான் அனுப்பிச்சிருப்பான், எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது ஏன்னா நான் இதில் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் பிரச்சனையாச்சு அப்புறம் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, ரொம்ப ஏமாற்றிட்டான் அப்படின்னு எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்காங்கிற மாதிரி கல்யாணி பிரியதர்ஷன் கிட்ட சொல்லுவாப்பில். ஸோ கல்யாணி பிரியதர்ஷனுக்கு இப்படியாட்ட வந்து ஒரு ஷாக் ஆயிரும், என்னடா இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே ஒரு வேளை வந்து நம்ம காதலாம் நம்ம தான் இருப்போம்னு சொல்லிட்டு அப்போ இருந்து வந்து சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறப்ப திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து கைங்களமாக வந்து பிடிக்கிறாப்புல பார்ல அவர் பிடிச்சிட்ருக்கிறாரு. இன்னொன்று வந்து இவன் என்ன பண்ணுறான்னு நீ தெரியுமான்னு வந்து இவங்க பதில் வச்சுக்கிறான், நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னான், இவெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எங்கே பண்ண போகிறாங்க யார் டிவி கடையில் போய் எங்கேயா வேலை பார்த்துட்டுப்பான்னு சொல்லி நிவேதா பத்ராஜ் நக்கலாக சொல்கிறப்போ உண்மையிலே அவன் வந்து டிவியில் அதாவது வந்து டைம் பீயிங் வந்து வேலை கடை அந்த ப்ராடக்டோடைய அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் அவர் டிவி வந்து ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், அதையும் பிடிச்சிருவாப்பில். ஸோ ஆக மொத்தத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் இவனும் இருக்கான். ஸோ இவனை நம்பி நம்ம எப்படி வந்து லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து டக்கு டக்குன்னு சந்தேகம் வர்றப்போ ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக, என்னடா நான் பொண்ணு இந்த மாதிரி இருக்காளே நம்மளை நம்ப மாட்டேங்கிறாளே, நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், பிஏ கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஆனால் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. நாளடைவில் ஒரு கட்டத்தில் கரெக்டாக மாட்டிக்கிறாப்புல கல்யாணி பிரியதர்ஷன். அப்போ தான் வந்து தெரிய வர்றது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு நிவேதா பத்ராஜ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டாக நான் கல்யாணி பிரியதர்ஷன் கிட்ட சொல்கிறதுனால என் வாழ்க்கையில் நடந்ததும் உன் வாழ்க்கையில் நடக்குன்னு சொல்கிறத நினச்சிக்கிட்டு தான் நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறப்போ ஹீரோ ரொம்ப கோவப்படுவார். அப்போ அந்த தருணத்தில் தான் அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து அதாவது வந்து தன்னனுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த கம்பெனியில், அதாவது வந்து நிவேதா பத்ராஜ் வேலை செய்கிற கம்பெனியில். என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னொரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிவேதா பத்ராஜ் மூலியமாக வந்து இவங்க ரெண்டு பேருடைய ஹெட் ஓனர் வந்து பாம்பேயில் இருப்பார், அந்த பாம்பேயில் போய் அவர் தான் ஜெயபிரகாஷ் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு சூப்பராக அந்த கேரக்டர். அவங்க முன்னாடி போய் டெமோ பண்ணுவாப்பில், டெமோ பண்ணுறப்போ ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண பிள்ளை அங்கே இருப்பான், அவன் வந்து இது வேஸ்ட்டு அது ஒன்றும் தேராதுன்னு சொன்னோன்னா அங்கே லேசாக கைகளை போ மாதிரி ஆறும். அப்போ வந்து இந்த ஐடி கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பிஹேவ் பண்ணணும் அவன் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ ஆக மொத்தத்தில் அவனுடைய காதல் காதலையும் நான் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காதலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கலன்னு வந்து வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எப்போவுமே காதல்னா நம்பிக்கை வேணும், நம்பிக்கை பையன் பொண்ணு மேலேயும் பொண்ணு பையன் மேலேயும் அவனை வந்து நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வைக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நிவே கல்யாணி பிரியதர்ஷன் கேட்டால். அந்த நேரத்தில் எஸ்கியூஸ் கேட்குறப்பல நிவேதா பத்ராஜ் என்ன கேட்டேன் என்ன போது என் நமக்கு எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் நினைக்கிறேன்னு அங்கேருந்து ஃபெட்டப் ஆகி பாம்பேலேருந்து இமீடியேட்டாக கிளம்பி வந்துடுறாப்புல. வந்தப்போ தன்னுடைய அப்பா கிட்ட வந்து கோவப்படுறான், நமக்கு எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு.
வருத்த போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, சரி நீ வந்து உனக்கு நீ சரக்கு அடிக்கணும்னு நினச்சானா எங்கே போவேன் நான் சொல்ல ரெகுலராக அந்த கடைக்கு போவேன், அந்த கடையில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன், இமிடியேட்டாக இன்னொரு கடைக்கு போவேன். ஏன்டா உடம்ப அது வந்து குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த தெரிஞ்சே அது உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு அங்கே போகிற, அங்கே கிடைக்கலன்னா இமிடியேட்டாக மைண்டை டைவெர்ட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை வருது. அதே மாதிரி லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு எடுத்துக்க மாட்டேங்கிறேன், அதாவது ஒரு இடத்துல உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல கிடைக்கணும், ஏன் உன் மனசு வந்து உன்னையே நம்ப மறுக்குது, நீ அந்த நம்பிக்கையை நீ ஏன் இழக்கிறன்னு சொல்கிறப்போ அப்போ தான் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, சரி உண்மையிலேயே வந்து நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா ஆறாரு. கடைசியில் வந்து தன்னுடைய அங்கீகாரம் எவன் கொடுத்தாலும் கொடுக்கலன்னா அதை பற்றி கவலைப்படாமல் கடைசியாக ஒரு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி வந்து கொஞ்சம் விஷப்பரிச்சையாக பண்ணுறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நேச்சுரலாகவே தனக்கே வந்து நடந்தால் வந்து அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்கிற மாதிரி டெமோ பண்ணி காமிக்கிறாரு. ஸோ பண்ணி காமிக்கிறப்போ அந்த நேரத்தில் வந்து கோர்ட்டுக்கு வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா, இவர் அதில் வந்து தன்னுடைய கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்டுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் கிடைக்குதா இல்லையாங்கிறத அந்த திரைப்படத்தில் கிளைம்ஸில் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு 2 hours தான் இந்த திரைப்படம் ஓடும். ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஹீரோயினுக்கு வந்து சொல்லி இந்த படம் நடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, பாட்டுனா ஐட்டம் டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாமர் வந்து நடிக்க வச்சுருப்பாங்க படத்தில். இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் டைம் கிடைச்சா இந்த திரைப்படம் பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் என் டைத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.